பொம்மி சித்தாசியில் இப்போ ஆட்டோகாசு மனப்புறவும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து வந்து தாங்க பொம்மியை வந்து எல்லோரும் வரலாங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து சாவித்திருக்காங்களா கண்ணா அப்படின்னான்னு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தியா சாமியாரை வச்சு ஏமாற்றணும்னு பார்க்குறியா எத்தனை லட்ச ரூபா வந்து ஆட்டியோ போடணுன்னு பார்க்குறீங்க பொம்மி வருவாலாம் எல்லா ஆதாரத்தையும் வந்து கொடுப்பாலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது அஞ்சல எல்லாரும் இனிமேட்டு இங்கே இருக்க வேணாங்க பொம்மிக்கு ஆல்ரெடி வந்து நம்மலாம் நம்பிக்கை திருக்கும் நிறையாவே செஞ்சு வச்சுட்டு வந்தான் நினைக்கிறேன் அவளை கண்ணுங்கிறதமும் பத்திரமா பார்த்துருந்தா பொம்மிக்கு இந்த மாதிரி நிலம வந்துருக்குமா இப்போ இன்னும் பொம்மிக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம மாட்ட கிளம்புறதான் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியலையாங்கிற மாதிரி பொம்மி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க இப்போ என்னக்காக பண்ணுறதுங்கிற மாதிரி ராணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பொம்மி மேலே தவறு இல்லை இங்கே நடக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல பூஜை நடந்து பொம்மியை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க யாராக இருக்கும் நிச்சயம் வந்து சாவித்திருக்காங்க தான் இருக்கும் ஆனால் சாவித்திருக்காங்க எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க அவங்க இதில் யாரோ ஒருத்தர் மிஸ் ஆயிருக்காங்க ஆமாம் நம்ம ரகுவரன் இல்லை அப்போனா ரகுவரனும் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் யாரோ ஒருத்தவங்க பூஜை வந்து பண்ணியிருக்காங்க அந்த பூஜை கட்டை தகர்த்து தெரிஞ்சால் மட்டும்தான் பொம்மி வந்து எல்லோரும் முன்னாடி நிற்க முடியும் அப்படி நின்னாலும் இவங்கெல்லாம் இதே நேரத்துக்கு வருவாங்களா அடுத்த பௌர்ணமிக்கு சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா நம்பிக்கையை கொடுத்துட்டு இது மாதிரி அக்கா என்னக்கா ஆச்சு பொம்மியை நம்பிக்கை கொடுத்தா வீணாக்க மாட்டா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பற்றி முக்காவாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த சாமியார் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போ ஒரு இன்னொரு வழி இருக்குது பொம்மி நினச்சாலாம் நிச்சயம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பொம்மி இங்கே தான் வந்து சுற்றி ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தா அவள் நம்ம வந்து பேசணுன்னு தான் ஆர்வமாக இருக்கா நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து காற்று மூலிமா நான் இங்கே இருக்கேங்கிறதான் நிரூபித்து காட்டுறாங்க அந்த இடத்துல பொம்மி அக்கா நீ வந்துட்டியா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் பொம்மி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரவாதி வந்து அப்படியே ரெண்டு மூணு மந்திரத்தை வந்து போடுறாங்க அந்த நம்பூதிரி உடனே வந்து அந்த இடத்துல பொம்மி வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்பூதிரி வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்குது இப்போ உனக்குள்ளே வந்து பொம்மி வரப்போகிறா அன்றைக்கி நடந்த விஷயம் என்ன ஏதுன்னு சாட்சி ஆதாரத்தை மூலிமா உனக்கு ப்ரூவ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லும்போது பாக்கா எனக்கு மற்றவங்க முன்னாடி வந்து நிரூபித்து காட்டணும்னு அவசியமே இல்லை ஏன்ட்ட நிரூபித்து சொல்லுக்கா அவங்கள எல்லாரையும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் உனக்கு திருப்பி திருப்பி நம்பிக்கை செய்கிறது யாருக்கா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ராணி ரொம்ப ஆவேசமாக கத்துறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியார் மனசை வந்து நிதானமாகப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பூதிரி சொல்கிறப்ப ஒரு பக்கம் வந்து அப்படியே மாதம் வந்து பொம்மி வந்து ராணிக்குள்ளே வந்துட்டாங்க அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து உண்மை வந்து ராணி மனசில் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க சுற்றி எல்லாரும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினாங்க இது எல்லாம் நமக்கு சம்மந்தப்பட்ட குரலாக இருக்கே ஆனால் யார் என்ன ஏதுன்னு சுத்தமாக புரியல அவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க யார் யார் இதெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே ராணிக்கே தூக்கி வாரி போட்டுது என்னது இவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை நான் அவங்கள்ட்ட சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஆதாரம் பூர்வமாக ஏதாவது நிரூபித்து காட்டினா மட்டும்தான் உண்டுக்கா நீ ஏதாவது ஆதாரத்தை காட்டுறியா என் மனசுல காட்டின விஷயத்தை வந்து நிச்சயம் வந்து காட்டுக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நிச்சயம் பொம்மியால் முடியும் ஆதாரம் இங்க எங்கேயும் இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது திருப்பி திருப்பி மூலியமாக இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சிம்பாலிக்காக பேசுறாங்க இப்ப திருப்பியும் வந்து ஒரு கட்டில் பௌமி வந்து உன் மனசுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் காட்டிட்டா இனிமேட்டு உன் மனசுக்குள்ள வந்து அவளால் எந்த உண்மையும் சொல்ல முடியாது இப்போ வேறு என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற எம்ஜி மலத்துக்குள்ளே பூமி நீ நினச்சா வந்து போக முடியும் கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து சொன்னனால அதே மாதிரி எம்ஜி மலத்துக்கு ரெண்டு மூணு மந்திர சக்தி வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அதே மாதிரி பொம்மி வந்து அந்த எம்ச்சம்பளத்துக்குள்ளே போயிட்டாங்க எம்ச்சம்பளம் வந்து ஷேக் ஆகுது இப்போ எம்ச்சம்பழம் ஷேக் ஆகிடுச்சா ஆமாம் சாமியார் இப்போ சுத்த பாரு அப்படின்னு சொல்லும்போது எம்ச்சம்பளம் சல்லுன்னு வந்து சுற்றுது பொம்மி இதுக்குள்ளே தான் இருக்கா உருண்டு போய் ஆதாரம் இருக்கும் திசையை வந்து காட்டுமா அப்படின்னு சொல்லும்போது பொம்மி வந்து எம்ச்சம்பளம் மூலியமாக வந்து உருண்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாம் காட்டியிருந்தாங்கன்னே சொல்ல அந்த இடத்துல அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அந்த சாமியார் ராணி தாமரை இந்த வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் வேற எந்த வீட்லையும் நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ராணி வந்து புலம்புறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பொம்மியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒன்றுட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிது இங்கேருந்து நம்ம என்ன ஆதாரத்தை எடுக்கிறது ஒன்றுமே தெரியலே தோண்டி பார்த்தா நிச்சயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பொம்மியை வந்து அப்படியே அந்த எம்ச்சம்பளத்துலேருந்து போயிட்டாங்க இந்த இடத்த தோண்டுமா அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ மட்டும்தான் தோண்டணுனா அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே சவப்பு கலர்ல ஏதோ ஒரு துணி இருக்கு அந்த துணிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்க போல இருக்கு அதை அப்படியே எடுத்து பாக்குறாங்க இது மூலியமா என்ன சொல்ல வரா நீ நல்லா யோசிச்சு பாருமா இதுல கூட கைரேகை கூட இருக்கலாம் இல்லை இதுல வேற ஏதாவது விஷயத்த வந்து பொம் பொம்மி வந்து உனக்கு புரிய வைக்க வரலாம் ஆனா என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவா யோசி இதை மட்டும் ஆதாரத்தை எடுத்தவங்க கவுத்தன் பயன்படுத்திடாத இது போலி போலியாயிடுச்சுன்னா பொம்மியால் திருப்பி உன்கிட்ட வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா அவள் இப்போ ஒரு பெட்டிக்குள்ளே அடைய போகிறா அதுலேருந்து நம்ம மந்திரக்கட்டெல்லாம் போட்டு எடுத்தால் மட்டும்தான் உண்டு அதுவும் எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அப்போ தான் அந்த மந்திரக்கட்டை நம்ம அவுத்து அந்த பெட்டியிலேருந்து பொமியை வந்து மீட்டெடுக்க முடியும் அது வரைக்கும் நீ பொறுமையாக எல்லா ஆதாரமும் தெல்ல தெளிவாக இருந்துச்சு உன்னை யாருமே குறுக்கு கேள்வி கேட்டு மறக்க முடியாத அளவு சூழ்நிலை நீ கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை பிரம்மாஸ்திரத்தை நீ பயன்படுத்தணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேறு யாரும் வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்களே நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க அதுக்காக நம்ம கடமையிலேருந்து பின்வாங்கக்கூடாது நம்ம கடுமையாக வந்து போராடிக்கிட்டே இருக்கணும் பொம்மிக்காக நீ கண்டிப்பாக ஜெயிப்ப ராணி இந்த காலத்தில் மற்றவங்களுக்காகவே உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் நீ உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒருத்தவங்க வாழ்ந்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நினைக்கிறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம்னு சாமியார் பாசிட்டிவாக பேசுகிறாங்க